போரிஸ் ஜான்சன் அவர்கள் லண்டனோட மேயரா இருக்காங்க. பாரிஸ் நகரத்தோட மேயரா இருந்தவர்தான் பாரிஸ் பிரான்சினுடைய ஜனாதிபதி. சென்னை மேயரா இருந்தவர்தான் நீ முதலமைச்சர் இருக்கிறார். அதுவும் நிறைய வித்தியாசம். டெல்லி சென்னையில் உள்ள அதிகாரிகள் டெல்லிக்கு போயிட்டு சொல்லுவாங்க, ஆனா இங்க சேலத்தில் உள்ள அதிகாரிகள் சென்னைக்கு போயிடு. இவங்க கீழே கொடுக்க மாட்டாங்க, ஆனா மேல சண்டை போடுவாங்க. அவ்வளவு அதிகாரம் மேயருக்கு இருக்கிறது. ரெண்டு நாள் என்னுடைய பயணம் எதுக்கு, சேலம் உபரிநீ திட்டம்னு மேட்டூர்ல தொடங்கி ஆத்தூர் தலைவாசல் முடிச்சன. ரெண்டு நாள் ஒவ்வொரு ஊராக நான் சென்றேன். குண்டு பிரச்சாரத்தை கொடுத்து இதுதான் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். பல போராட்டங்கள் நடத்தினோம். மருத்துவர் ஐயாவில் 2003 ஆண்டிலே 50,000 பேரை நபரை இங்கே சேலத்தில் திரட்டி எப்போ 2003 50,000 பேர் என்ன கோரிக்கை, சேலம் உபரிநீர் திட்டத்தை கொண்டு வார்கள். ஒவ்வொரு ஆண்டும் காவிரியில 50-125 TMC நீர் கடலில் வீணாக கடக்கிறது. ஒவ்வொரு நம்முடைய கோரிக்கை என்ன, அதில் இருந்து 5 TMC நீரை எடுத்து ஒட்டுமொத்த சேலத்திற்கு ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்துக்கு கொடுக்கலாம். நான் சொல்றது வருஷம் முழுதும் கிடையாது. உபரி நீர் எவ்வளவு நாள் போகும், 20 நாள் 30 நாள் போகும். அந்த 20 நாள்ல போற தண்ணீர் 5 TMC 100 TMC கடல்ல போகும். அது 5 TMC மேட்டூர்ல இருந்து எடுத்துட்டு வந்து முதல்ல ஓம்பலூர் பகுதி, ஓம்பலூர்ல சரபங்கா நதி இருக்கிறாங்க, வட சரபங்கா தென் சரபங்கால இருக்கிறார். அதுல இணைச்சு சரபங்கால இருந்து சேலத்து நடுவில் ஒரு சாகடை போகுது இல்ல, அது என்ன சாகடம் தெரியுமா, திருமணி முட்டா. ஒரு காலத்துல அதுல இருந்துதான் நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். கோவில்ல அதுலதான் பூஜை பண்ணும், அந்த தண்ணீர் தான் கோவில் பூஜை பண்ணது. எது திருமணி முத்தா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு சாக்கடை போகுது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன், ஒரு முறை ஒட்டுமொத்த சேல மக்களுடன் சேர்ந்து பாட்டாளி கட்சியை வெற்றி பெற செய்கிறேன். வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன். அன்றாடம் என்னால் குடிநீர் கொண்டு வர முடியும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர்.